ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்கார்ன் சாதம் தான் எப்படி செய்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்வீட்கார்ன் சாதம் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு, அந்த எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கேன். ரெண்டு பச்சை மிளகா, ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, இப்போ இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ திரும்பி அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் நல்லா போகணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு, அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. ஒரு அரை கப்பு ஸ்வீட்கார்ன் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அந்த ஸ்வீட்கார்னை சேர்த்துக்கலாம். ஸ்வீட்கார்னை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். சாதத்தில் உப்பு போட்டுதான் இருக்கும், அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ அந்த பச்சை வாசனை மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு, அந்த மசாலா பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. நான் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் நார்மல் சாதத்துலேயும் பண்ணலாம், நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ சாதத்தை சேர்த்தாச்சு. இப்போ இந்த சாப்பாடு உடையாத அளவுக்கு நம்ம நல்லா அந்த பாஸ்மதி ரைஸை எடுத்து எடுத்து நல்லா கலரி எடுத்துக்கலாம். நல்லா கலரி எடுத்தாச்சு நம்மளோட ஸ்வீட்கார்ன் சாதத்தை. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவியாச்சு, அந்த மிளகுத்தூள் நல்லா சாதத்தில் எல்லா சைடும் போகிற மாதிரி இந்த மாதிரி திரும்பி நல்லா கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலரி விட்டாச்சு. நம்மளோட ஸ்வீட்கார்ன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ஒரு ஈஸியான ஒரு லஞ்ச் பேக் ரெசிபி. இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இதேமாதிரி சேமத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.